இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வந்து இப்போ வந்தது மெடிசன் கிடையாது. இது வந்து 420 BC அப்படி சொன்னோன்னா 2500 வருஷம் இருந்தால் 3500 வருஷம் இருந்தால் இது வந்து இதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் கொடுத்தாங்க. டயபெட்டிஸ் எடுத்துக்கோங்க, ஹைப்பர் டென்ஷன் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வந்து எப்படி சொன்னோன்னா நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் உணவில் கண்ட்ரோல் பண்ணுறதோ அந்த லெவலில் உங்களுக்கு வந்து நோய் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும், ப்ராப்ளம் இருக்குது. எல்லா நோய் வந்து உருவாகிறது காரணமே உணவு, எல்லா நோய்க்கு க்யூர் பண்ணுறதுக்கு இது வந்து உணவு தான். யுனானி கான்செப்டில் வந்து இந்த கரோனாக்கு வந்து 6 essential factors அப்படி சொல்லி ஒரு 6 வகையான ஃபேக்டர்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணீங்க அப்படி சொன்னோன்னா யூ வில் நாட் கெட் த டிசீஸ். மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் அலோபதியிலேருந்து சிம்டம்க்கு பேஸ் பண்ணி மெடிசன் கொடுப்பாங்க. அவங்க யூஸ்வல்லாகவே அவங்கள்ட்ட ஒரு ஸ்லோகன் இருக்குது, அலோபதி இஸ் எ பெஸ்ட் கேர் பட் நோ க்யூர் அப்படி சொல்லி அவங்கவே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்லோகன் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க கேர் பண்ணுவாங்க, பெஸ்ட் கேர் பண்ணுவாங்க, க்யூருக்கு அவங்க போகிறதில்லை. க்யூரை ஏன்னா கான்செப்ட் அப்படி இல்லை. நம்ம யுனானியில் அந்த மாதிரி கான்செப்டே அப்படி ஸ்டார்டிங்லேருந்து அந்த கான்செப்ட் தான். எப்படி அலோபதியில் மெடிசன் சாப்பிட்றீங்க அதே மாதிரி தான் இதில் சாப்பிட்றோமா அப்படி சொல்லி ஒரு கேள்வி, அப்படி கிடையாது. இதை வந்து வி ஆர் நாட் அட் ஆல் மேக்கிங் மெடிசன்ஸ் வித் எனி கெமிக்கல்ஸ். நம்ம வந்து யார் எந்த ஒரு கெமிக்கலே இதில் ஆட் பண்ணல, நேச்சுரல் மெடிசன்ஸ். ஏன்னா நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படி சொன்னால் நம்ம காரணத்துக்கு பேஸ் பண்ணி மருந்து கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது க்யூர் ஆகுது. இது வந்து நான் பாஸ்ட் 20 இயர்ஸாக நான் பார்த்துருக்கேன், லட்சக்கணக்கில் பேஷண்ட்ஸ்க்கு நான் பார்த்துருக்குறேன், அவங்க நல்லா இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருக்குறோம், பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்குறோம்.